திருமறையினுடைய இந்த ஆயத்தை அதிகமா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் சபரை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். சபருக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க, நோன்பு தான் சபர். சபர்னா என்ன? நோன்பு தான். அந்த நோன்பை கொண்டு உதவி தேடுங்கள். நாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் மிக குழப்பமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். எனக்கு ஒரு ஹதீஸனை அடிக்கடி இப்போது நினைவுபடுத்துவதுண்டு. சில மாதங்களுக்கு முன்னால் கூட ஒரு பயானில் நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். போன வருஷம் மார்ச்சில் ஆரம்பித்தது இந்த கொரோனாவுடைய சித்தனா. அது உண்மையோ பொய்யோ, அல்லாஹ்விடத்தில் உண்மையான ஞானம் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு அச்சம், ஒரு பீதி. அது உண்மையா பொய்யா, அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது, அல்லாஹ் அறிந்தவன். இப்போ மறுபடியும் அது ஆரம்பிக்கிறது. இது இப்போதைக்கு முடிவதாக தெரியல. காபாவை மக்கள் பக்கத்தில் போய் தொட்டு ஒரு வருஷம் ஆச்சு. நீங்கள் பார்க்கலாம், காபாவை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. மக்கள் ஹஜ்ர அஸ்வதை தொட்டு ஒரு வருஷம் ஆச்சு. காபாவுடைய திரைகள், காபாவுடைய வாசலை மக்கள் நெருங்கி ஒரு வருஷம் ஆச்சு. இப்படியான ஒரு உலகம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன உலகம் இது, என்ன துனியா இது, முழு உலகமும் சார்ந்த ஒரு ஃபித்னா. ஒரு வருஷம் ஆகிடுச்சு, இப்போ ரெண்டாவது வருஷம் தொடருது. ஒருவேளை மூணாவது வருஷமும் தொடருமோன்னு நமக்கு பயமாக இருக்குது. இப்னு மாஜால ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தஜ்ஜால் வருவதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால உலகம் முழுக்க ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும். எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்தந்த பகுதியில் ஒரு கஷ்டம் இருக்கும், சில ஊர்களில் மட்டும் இருக்கும், சில வட்டாரத்தில் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, தஜ்ஜால் வருவதற்கு 3 வருஷத்துக்கு முன்னால முழு உலகத்தையும் ஒரு பெரிய கஷ்டம் பாதிக்கும். அந்த நேரத்தில் மக்கள் பஞ்சத்தில் அடிபடுவாங்கன்னு வருது. பஞ்சனாலே மழை இல்லாமல் போறது மட்டும் பஞ்சம் அல்ல. நேற்று ஒரு நண்பர் சொன்னார், வேடிக்கை சொன்னார், பல பேர் கயிறோடு அடையிறான்னு சொல்லி. கயிறோடு என்னப்பா கயிறோடு, இன்னொரு லாக்டவுன் வந்தால் தூக்கு போடுறது தவிர வழி இல்லைன்னு கயிறோட சுத்தறான். எல்லாம் பாதுகாக்கணும். பல மாற்று மதத்தவருடைய நிலைமை அதுதான். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுத்துருக்கிறான், எல்லாம் பாதுகாக்கட்டும் அப்படிப்பட்ட எண்ணமே வராம. அவர் சொன்னார், பல பேர் கயிறோடு அலையிறான்னு சொன்னார். என்னன்னு கேட்டால், இன்னொரு லாக்டவுன் போனால் தாங்க முடியாது, தூக்குதான் சொல்லி சொன்னாங்க. உலகத்தை பாதிக்கிற ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும், மக்களை பெரிய பஞ்சம் பாதிக்கும், கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. காசு இருந்தால் தான் சாப்பிட்றது, யார்கிட்டையும் காசு இருக்காது. சில வியாபாரிகள்ட்ட நான் பேசினவங்க சொன்னாங்க, போன வருஷம் மளிகை கடைக்காரர் சொல்கிறார், எங்கள்கிட்ட சரக்கு இருந்துச்சு, சரக்கு கிடையாது, மக்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, மக்கள் கையில் காசு இருந்துச்சு, கொடுக்க சரக்கு இல்லை. இந்த வருஷத்து நிலைமை என்னன்னா, சரக்கு வச்சிருக்கிறோம், வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. அப்ப என்ன ஏற்படும், பசி பட்டினி தான் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு காலம் வருகிற போது முஸ்லிம்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. சாப்பாடு என்ன தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ர் தான் சாப்பாடுன்னு சொன்னாங்க. அப்ப தஜ்ஜால் வர்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் நடக்கும், அதுக்கப்புறம் தஜ்ஜால் வருவான்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா நமக்கே பயமா இருக்குது. இது தஜ்ஜால் வரக்கூடிய காலம்தான் ஒருவேளை நெருங்கிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டம். அதனால ரமதானுடைய அந்த நோன்புக்கு தயாராகக்கூடிய நாமும் நிறைய நபிலான நோன்பு வைங்க. வரக்கூடிய ஞாயிறு இரவு ஷபை பராத்துடைய இரவாகவும் இருக்கிறது. இந்த 13, 14, 15 சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைக்கிறது சிறப்பு. அதில் குறிப்பாக ஷாபானுடைய நோன்பு ரொம்ப சிறப்பானது. இந்த 3 நோன்பு வைங்க. ஆண்கள் பள்ளியில் எத்திக்காக இருந்து துவா செய்ய முற்படுங்க. ஏன்னா இந்த நடைபெறுகிற தேர்தலை ஒட்டி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம தொகுதியினுடைய நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கே போனாலும் இதை பற்றி நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சதி இங்கே செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நடக்காத ஒன்றை நடந்ததாக சித்தரித்து எல்லா மக்களையும் நம்ப வைக்கிற ஒரு சதி. ஏன்னா அது அவர்களுடைய பாணியே அதுதான், அவங்களுடைய தொழிலே அதுதான். பொய் தான் அவங்களுக்கு மூலதனம். பொய்ய சொல்லி 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 தான் அவர்கள் தங்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்த முடியும். ஏன்னா அவங்க பக்கம் உண்மை கிடையாது, அவங்க பக்கம் நியாயம் கிடையாது, அவங்களுடைய மூலதனம் பொய் தான். அதனால இன்னைக்கு நம்ம தொகுதி, அதுவும் நம்முடைய குறிப்பா பல்லப்பட்டிங்கிற ஊரை நீங்க எங்க போனாலும் விசாரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. என்ன நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல, நமக்கு தான் தெரியும். எதுவுமே நடக்கல, நடக்காததை பூதாகரமாக்கி நடக்குது. அதனால எந்த விதமான ஆபத்துகளும் நடக்காம சலாமத்தா தேர்தல் முடியணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது.